அமானுஷ்யம், மர்மங்கள், ரகசியங்கள். ஸோ இந்த பேர்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு சட்டு ஞாபகம் வருது வந்துட்டு பாலடைஞ்ச பங்களா, மலை, காடுகள் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மலையில, அந்த மலையில இருக்கிற ஒரு காட்டில் சில அமானுஷ்ய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது என்ன ஏதுன்றத வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யுஎஸ்ஏல இருக்க விச்சிட்டியா மவுண்டைன்ஸ், லைக் இப்ப நம்ம ஊட்டி கொடைக்கானல் இருக்கலையே அந்த மாதிரி விச்சிட்டியா மவுண்டைன்ஸ்ல இருக்க ஒரு காடு தான் வந்துட்டு பேரலல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காடு வந்து இயற்கையா உருவானது கிடையாது, கவர்மெண்டால வந்து ஒரு செயற்கையா ஒரு செட்டப் பண்ண ஒரு காடு. இது 16 ஏக்கர்ஸ்ல செடர், ரெட் செடர், சிவப்பு செடர்ன்ற ஒரு பர்டிகுலர் பிரீட்ல இருக்க ஒரு மரத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா பக்காவா 16 ஃபீட்ல எல்லாமே பேரலா ஈக்குவலி இந்த ரேஞ்சஸ்ல சொல்லி பக்காவா உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துலதான் வந்துட்டு நம்ம இந்த டாபிக், நம்ம பேச போற டாபிக் நடக்கிற விபரீதங்கள்லாம் நடக்குது சரிங்களா. ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து ஏன் அந்த மரத்தை உருவாக்குச்சு, அந்த காட்டை வந்து செயற்கையான காட்டை உருவாக்குச்சுன்னா வந்து பிகாஸ் ஆஃப் மாஸ், லைக் வந்து அந்த டஸ்ட் பவுல் சொல்லுவோம் இல்லைங்களா, இப்ப டெல்லியில நடந்துட்டு இருக்கலாம், மாசு கட்டுப்பாடுக்காக வந்துட்டு அதை போக்குறதுக்காக உருவாக்குச்சு. வழக்கம் போல அது ஸ்டார்ட் பண்ணும் போது இட் வாஸ் சோ நைஸ், எல்லாமே செம்மையா இருந்துச்சு, டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுச்சு, டூரிஸ்ட் நிறைய பேர் வந்தாங்க, அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா வந்து பொதுவாகவே வந்து அந்த விச்சிட்டியா மவுண்டைன்ஸ்ன்றது வந்து ஃபுல்லா இயற்கையில சூழப்பட்ட ஒரு மலை பிரதேசம், அங்க நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஆப்வியஸா வந்து டூரிஸ்ட் வரவங்க வந்துட்டு இந்த பிளேசஸையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் கொஞ்ச நாள் தான், ஏன்னா ஒரு சில நாட்கள்லயே, லைக் ஒரு சில மந்த்ஸ்லயே அங்க வர வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்த மக்கள் வந்து பயத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க, எஸ்பெஷலி அந்த பேரலல் ஃபாரஸ்ட்குள்ள. ஸோ பொதுவாக அந்த ஃபாரஸ்ட்குள்ள போகும்போது வந்து ரொம்ப டென்ஸா இருக்கும், லைக் ரொம்ப திக்கான ஃபாரஸ்டா இருக்கும், லைக் சன்லைட் உள்ள போறதுக்கும் வந்துட்டு கொஞ்சம் வந்து கஷ்டமா இருந்திருக்கும். லைக் வந்து அவ்வளோ ஒரு மரம் பிளஸ் வந்து விதான மரங்கள், கனப்பை ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மரங்களால சூழப்பட்ட ஒரு பர்டிகுலர் பிளேஸா ஒரு ஃபாரஸ்டா இருந்திருக்கு. ஸோ மக்கள் வந்து ஏன் பயந்தாங்க அப்படின்னா, அந்த ஃபாரஸ்ட்ல சென்டர் நடுவுல சென்டர்ல வந்து ஒரு ஆல்டர் உருவாயிருக்கு. ஆற்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு இயற்கையான ஒரு செட்டப் வந்து வந்துருச்சு. ஸோ என்னன்னா மக்கள் அங்க போகும்போது, அது கிட்ட போகும்போதும் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ எப்படின்னா ஃபுல்லா வந்து ராக்ல, கல்லுல உருவான ஒரு ரவுண்ட் சர்க்கிள் பிளஸ் நடுவுல வந்து ஒரு சேர் மாதிரி ஒரு மரம், ஹாஃப் கட் மரம் இருந்திருக்கு. ஸோ அந்த பிளேஸ்க்கு போகும்போது யாரோ பின்னாடி பக்கம் தொடர மாதிரியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணாங்க மக்கள். ஸோ அது வந்துட்டு அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது, அபிரமிதமான கற்பனையா இல்லைன்னா ரியலாவே அங்க பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்கா அப்படின்றது வந்துட்டு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல யாராலையும். பட் ஸ்டில் அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்துட்டு போட்டோ எடுக்கிறவங்க வந்து சரியா போட்டோஸ் வந்து கரெக்டா விட மாட்டேங்குது, போட்டோஸ் வந்து உங்களுக்கு பிளர்டாவும் ஒரு மாதிரி வந்துட்டு ப்ராப்பராகவும் விடாம இருக்குது, பிளஸ் உள்ள போறவங்க வந்துட்டு வெளியில வர்றதுக்கு தொலைஞ்சு போறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஸோ இதனால என்னாச்சுன்னா டூரிஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ் போறதுக்கே பயப்பட ஆரம்பிச்சாங்க. அது காலப்போக்கில் என்னாச்சுன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேரலல் ஃபாரஸ்ட் இருக்கு, அது வந்து ஒரு டூரிஸ்ட் கைட் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இருக்குன்றதே வந்துட்டு கவர் அப் பண்ணி பேச்சப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, இது வந்து ஒரு கட்டுக்கதையா இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஏன் வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ வந்து டூரிஸ்ட் பிளேஸா இல்லாம அதை தூக்கணும். ஸோ ஏதோ ஒரு சம்திங் அந்த பிளேஸ்ல இருக்கிறது, அது ஃபீல் பண்றதுன்றதுனால தானே வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ டெஃபினட்டா அங்க ஏதோ இருக்கு. ஸோ இது வந்து டூரிஸ்ட் மக்கள் மட்டும்தான் சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லி. பட் அங்க இருக்க லோக்கல் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, அப்படி கிடையாது, சும்மா அந்த பேரை கெடுக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க, ஒரு செட்டப் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பகல்ல அந்த காட்டுக்குள்ள போகும்போதே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பேட்டரியோட உள்ள ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு போனாலே வந்து நம்மளுக்கு வெளிச்சம் வந்து அவ்வளவு வராதான். ஏன்னா அவ்வளோ ஒரு காட்டுல, அவ்வளோ ஒரு திக் டென்சிட்டி உள்ள ட்ரீஸால கவரப்பட்ட இடத்துக்குள்ள போகும்போது உங்களுக்கு வந்து அந்த வெளிச்சம் கூட வந்துட்டு ரேஸ் கூட உள்ள போக மாட்டேங்குதான். ஸோ நீங்களே யோசிங்க, இப்போ நார்மலான ஒரு பிளேஸ்க்கு நீங்க போறீங்க, ஒரு இருட்டான பிளேஸ்க்கு போறீங்கன்னா ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு போறீங்க. ஸோ டார்ச் லைட்ல எடுத்துட்டு நீங்க போகும்போது நீங்க ப்ரீ போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அந்த வெளிச்சம் காப்பாத்துனா ஒரு குருட்டு தைரியத்துல போகும் கரெக்டுங்களா. பட் அந்த சடனா வந்து அந்த டார்ச் லைட் ஆஃப் ஆயிடுச்சு, பக்கத்துல வந்து யாரோ உங்களை மூச்சு விடுறாங்க, உங்க கையை தொடுறாங்க, இந்த பக்கம் சைட்ல வந்து தலையில்லாத ஒருத்தர் நடந்து போறாரு அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அங்கே வரவங்க டூரிஸ்ட் ஸ்பாட் மக்கள் எல்லாம். அதுக்கும் மேலே என்னன்னா
அந்த பர்டிகுலர் சென்டர் ஆஃப் த பிளேஸ்க்கு போகும்போது ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. லைக் வந்து இது ஒரு ஹாலுசினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இது ஒரு ஏதோ சம்திங் ஏதோ நடக்கிற மாதிரி. லைக் வந்து ஒரு மந்திரவாதிகள் அந்த மாதிரி வந்து பூஜை பண்ணிட்டு போன இடங்கள்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிளேஸ்க்கு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. லைக் வந்து ஒரு சாட்டானிக் ஆல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. லைக் வந்து ஒரு சாத்தானுக்குரிய இடம், சாத்தானுக்குரிய ஒரு சேர் அப்படின்ற மாதிரி அந்த பிளேஸ் காணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து நாளாவ நாளாவ என்னாச்சுன்னா ஒரு பீதியையும் ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு பயத்தையும் உருவாக்கி. ஸோ கவர்மெண்ட்டே வந்து இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபாரஸ்ட் தான், கவர்மெண்ட்டே உருவாக்கின செட்டப் தான். பட் ஸ்டில் கவர்மெண்ட்டாலேயே வந்துட்டு இந்த பிளேஸை வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட பேண்ட் பட் அன்அஃபிஷியலி பேண்ட் ஆக்கின பிளேஸாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பே இருக்கோ இல்லையோ பட் ஸ்டில் ஏதோ சம்திங் இஸ் தேர் அங்கே, கண்டிப்பாக இது இருக்குது. இது ஒரு ஆர்டிஃபிஷியல்ஃபாக பண்ண இடமா இருந்தாலுமே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு நெகட்டிவ் வைப் டெஃபினட்டாக இருக்குன்றத வந்துட்டு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அங்கே போனால் தான் தெரியும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அன்சால்வ்டு மிஸ்ட்ரிஸ் நிறைய நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனல் பேர் வந்து தேடலை தேடி குவெஸ்டின் சர்ச். எங்க கூட வாங்க, ரெண்டு எல்லாரும் சேர்ந்து தேடுவோம், தேடலை நோக்கி போவோம். ஸோ அடுத்த தேடலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.